மனதோடு மகிழ நேயர்களுக்கு அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றேன் செய்திகள். இந்த நம்மளுடைய மனதோடு மகிழ இந்த விடயத்தில் அவ்வப்போது ஏற்படுகின்ற அனுபவங்கள் சிந்தனைகளின் அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை வெளியிட்டு கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா திருக்குறளில் குறிப்பிட்டிருக்கிற ஒரு குறள், அதாவது கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று ஒரு குறள் வருகிறது. இது புலால் உண்ணாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் வள்ளுவப் பெருந்தகை மிக அற்புதமாக குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது எந்த ஒரு உயிரையும் கொல்லுதல் கூடாது, அதே நேரத்தில் புலாலையும் உண்ணக்கூடாது. இப்போ இந்த ஒரு சில நேருக்கு ஒரு சில சிந்தனைகள் வரலாம், ரொம்ப விவரமாக பேசுகிறதாக பேசுவாங்க. வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு முதல் சொல்கிறாரு. சரி, நான் கொல்லலை, வேறு யாராவது ஆடு மாடு கோழிகளை வெட்டி கொண்டு வந்து கறியை கொடுத்தாங்கன்னா நான் சாப்பிட்லாம்ல அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் அடுத்த சீர்லேயே போடுறாரு பாருங்க. கொல்லான் புலாலை மறுத்தானே, அடுத்தவன் ஒரு அன்பளிப்பாக கூட இந்த மட்டன் இந்த சபே கறி நான் ஸ்போர்ட் இன்றைக்கி என்னுடைய செலவில் போடுறேன் அப்படின்னு கொடுத்தா கூட என்ன செய்யக்கூடாதான், வாங்கி உண்ணக்கூடாது, மறுத்தானை. அதுன்னு சொல்கிறாரு பாருங்க, கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படிங்கிறாரு. அது எப்படி எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழுமா, என்னங்க வைத்தியகரத்தனமா இல்லை, மனுஷனுக்கு தானே கை இதெல்லாம் இருக்குது கைகூப்புவதற்கு. எல்லா உயிரும்னா ஒரு எறும்பு இருக்குது, ஒரு நத்தை இருக்குது, ஒரு பாம்பு இருக்குது, நாய் இருக்குது, எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது, பறவை கூட இருக்குது. இந்த மாதிரி எத்தனையோ நம்ம பார்க்குறோம் செய்கிறோம். ஆனால் இந்த உயிரினங்கள் இவைகளுக்கெல்லாம் கை என்பது உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும். இதுக்கான விளக்கத்தை தாங்க இன்றைக்கி இந்த வெளியத்தில் நம்ம காண இருக்கிறோம், கொஞ்சம் விரிவாக பார்க்குறோம். என்னென்னா எந்த ஒரு செய்தியானாலும் இலக்கியமானாலும் நேரடியாக அப்படியே நம்ம என்ன செய்யக்கூடாது, பொருள் எடுத்துக்கக்கூடாது. இப்போ இங்கே கை அப்படின்னா பலருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி என்னென்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு கை, அது இல்லாமல் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இங்கே நம்முடைய வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுகின்ற இந்த கை என்பதற்கு பொருள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சொல்கிறோம். அதாவது இந்த கைங்கிறதுக்கு வெவ்வேறு பொருள் இருக்குங்கிறதுக்கு நம்ம பழக்கத்தில் பேச்சு வழக்கில் இருக்கிறதுலையே வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளோட நெருங்கி பழகிய ஒரு நண்பர், நமக்கு எந்த ஒரு நேரத்துலையும் உற்ற காலத்தில் வந்து ஓடி வந்து உதவி செய்கின்ற ஒரு நண்பர். யாராவது நம்மளை அடிக்க வந்தாங்க இல்லை எதிர்த்து பேசுகிறாங்கன்னா உடனே அவர் குறுக்கிட்டு நம்மளை காப்பாற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு நண்பர், ஏதோ இயற்கை சூழ்நிலையாகவோ ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வந்து மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு வச்சுக்குவோம். அந்நேரம் போல் நமக்கு எப்படி இருக்கும் மனநிலை? ஷோ, எனக்கு ஒரு கை போயிடுச்சு, என் கை ஒடிஞ்சது மாதிரி இருக்குது, எனக்கு வலது கையாக இருந்தார், ஐயோ கடவுளே போயிட்டாரே அப்படின்னு எவ்வளோ வேதனைப்படுவோம். அப்போ அந்த இடத்துல ஒரு கை என்பது என்னன்னு தெரியுதாங்க, துணை உதவி அப்படிங்கிற பொருள் தருதா. சரி, இன்னொரு இடத்துல ஒரு கை பார்த்துருவோமா, யார்கிட்ட மோதிர ஒரு கை பார்ப்போமா அப்படின்னு பேசுகிறோம். அப்போ அந்த இடத்துல கை என்பது என்னது, வலிமை, என்னுடைய வலிமையை பாரு, உன் வலிமையா என் வலிமையா பாப்பமா அப்படின்னு பேசுகிறது அப்போ ஒரு கை அப்படிங்கிற அங்கே பொருள் தருது. இப்படி கை என்ற ஒரு சொல் வலிமை என்றும் பொருள் தருது, உதவி துணை என்றும் பொருள் தருகிறது. இப்படி நம்ம பேச்சு வழக்கில் இருக்க பொருளை வைத்தே நம்ம இந்த வள்ளுவத்தினுடைய அந்த குரலுக்கு நம்ம பொருள் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது எல்லா உயிரும் தொழும் அப்படின்னா எப்படி கைகூப்பி தொழும்னு வேற சிறப்புப்படுத்தி வள்ளுவர் சொல்கிறாரு. அதுன்னா இந்த இடத்துல பல உரையாசிரியர் சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு உயிரையும் கொல்லாமலும் அந்த புலாலை உண்ணாமலும் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களை மனதால் எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு சொல்லி உரை எழுதியிருக்கிறாங்க. இங்கே அதை விட இன்னும் கொஞ்சம் சிறப்பாக ஒரு உரை விளக்கம் சொல்வதுக்கு தாங்க இந்த வெளியத்தில் சொல்கிறேன். என்னென்னா இப்போ நம்ம பார்த்த பாருங்கள், கையினா உதவி துணை வலிமை அப்படின்னு, இப்படி நம்ம எந்த ஒரு உயிரையும் கொல்லாமலும் அதனுடைய புலாலை உண்ணாமலும் நாம் இருந்தோமே என்றால்
எல்லா உயிர்களும் நமக்கு துணையாகவும் வலிமையாகவும் இருக்கும் என்பதை இந்த குறளின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படின்னு ஒரு சின்ன உதாரணத்தினால் விளக்குறேன். இப்போ நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறத விட ஒன்று காட்டு பக்கம், அதாவது மலைகளில் குகைகளில் வாழணும்னு ஒரு சில துறவிகள், உண்மையான துறவிகள் காடுகளில் போய் மறைந்து வாழ்கிறாங்க, தவம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க அவங்களை சுற்றி பல்வேறு விதமான கொடிய உயிரினங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். கொடிய விஷமுள்ள பாம்பு, இன்னும் எத்தனையோ கொடிய விலங்குகள், பறவைகள். ஏன் மரங்களில் கூட விஷமுடைய மரங்கள் இருக்கின்றனன்னு சொல்கிறாங்க, ஆட்கொல்லி மரம் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். அப்போ அப்படிப்பட்ட இடங்களில் அவங்க எப்படி இருந்து தவம் இருந்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி நினச்சி பார்க்கும் பொழுது, அவர்கள் எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதனால்தான் அங்கு மிகவும் துணையாக பாதுகாப்பாக எல்லா உயிரும் அவர்களுக்கு உறுதுணையாக வலிமையாக இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.